கொட்டிய குப்பைகளை அள்ளிச் சென்ற நகராட்சி நிர்வாகம் தவறை உணர்ந்து நடவடிக்கை எடுத்ததற்கு மக்கள் பாராட்டு. சங்கர் யானையை பிடிக்கும் பணி தீவிரம் களம் இறக்கப்பட்ட இரட்டை கும்கி யானைகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வசூலிக்க வலியுறுத்தல் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் மக்கள் நடமாடும் பகுதியில் கஞ்சா விற்பனை வத்தலக்குண்டு அருகே மூன்று பேர் கைது பத்து கிலோ கஞ்சா பறிமுதல் சத்தியமங்கலத்தில் வாழைத்தார் விலை உயர்வு விவசாயிகள் மகிழ்ச்சி ஆற்றில் கொட்டப்பட்ட குப்பைகளை கடலூர் நகராட்சி அள்ளிச் செல்கின்றனர் தவறு செய்ததை உணர்ந்ததால் இந்த நடவடிக்கையா என பொதுமக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர் கடலூர் நகராட்சி திருப்பாப்புலியூர் பகுதியில் சேகரிக்கப்படும் கழிவுகளை கெடிலம் ஆற்றின் கரையோரத்தில் கொட்டி வந்தது இதனால் படைவீரர் மாளிகை சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள் துர்நாற்றத்தால் அவதிப்பட்டனர் நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டக்கூடாது கொட்டினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் என்று சட்டம் இருந்தும் அதனை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய நகராட்சி நிர்வாகமே கெடிலம் ஆற்றின் கரையில் கொட்டி அதனை ஜேசிபி மூலம் கெடிலம் ஆற்றில் தள்ளியது அந்த பகுதி மக்களை வேதனையில் ஆழ்த்தியது இந்த செய்தி தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டதை அடுத்து நகராட்சி நிர்வாகம் 50-க்கும் அதிகமான நகராட்சி ஊழியர்களை கொண்டு ஆற்றில் கொட்டப்பட்ட கழிவுகளை மீண்டும் லாரி வைத்து ஏற்றிச் சென்றது இது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது நகராட்சி நிர்வாகம் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் கெடிலம் கரையோரத்தில் தொடர்ந்து குப்பைகள் கொட்டுவதை நிறுத்த வேண்டும் எனவும் தனியார் அமைப்புகளோ பொதுமக்களோ இதுபோல் நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டினால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது சங்கர் காட்டு யானையை பிடிக்க இரட்டை சகோதரர்களான விஜய் மற்றும் சுஜய் கும்கி யானைகள் களமிறக்கப்பட்டுள்ளன கடந்த டிசம்பர் மாதம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கொளப்பள்ளி பகுதியில் உடைந்த கொம்புகளை உடைய சங்கர் யானை மூன்று பேரை கொன்றது இதனை அடுத்து யானையை பிடிக்கக் கோரி அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் ஊர் மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சேரம்பாடி சம்பந்தோடு வனப்பகுதியில் பதுங்கியிருந்த சங்கர் யானையை கும்கி யானைகள் உதவியுடன் பிடிக்கும் பணி டிசம்பர் 15-ஆம் தேதி தொடங்கியது சேரம்பாடி பகுதியில் இருந்து தப்பிய சங்கர் யானை கேரள மாநிலம் நீலம்பூர் வனப்பகுதிக்குள் சென்று தஞ்சமடைந்தது இந்நிலையில் 45 நாட்களுக்கு பிறகு சங்கர் யானை கடந்த 3-ஆம் தேதி இரவு சேரம்பாடி வனப்பகுதிக்கு திரும்பியது சங்கர் யானை செல்ல வாய்ப்பு உள்ள கிராமங்களுக்கு சென்ற வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் அடுத்த 2 நாட்களுக்கு யானை நடமாட்டம் உள்ள பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் யாரும் பணிக்கு செல்ல வேண்டாம் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட எச்சரிக்கைகளையும் விடுத்தனர் யானை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்கவும் யானை நடமாட்டம் தென்பட்டால் மாலை நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்கவும் வெளியூர் சென்றிருக்கும் நபர்களுக்கு தகவல் அளித்து தக்க பாதுகாப்புடன் வரவும் சங்கர் யானையை பிடிக்க 4-ஆம் தேதி மற்றும் 5-ஆம் தேதியில் 2 கும்கி யானைகள் சேரம்பாடிக்கு வரவழைக்கப்பட்டன ஆனால் 5-ஆம் தேதி இரவு வரை வன கால்நடை மருத்துவ குழுவினர் சேரம்பாடி வராததால் யானையை பிடிக்கும் பணியில் பின்னடைவு ஏற்பட்டது இந்நிலையில் சங்கர் காட்டு யானையை பிடிக்க இரட்டை சகோதரர்களான விஜய் மற்றும் சுஜய் கும்கி யானைகள் களமிறக்கப்பட்டுள்ளன யானையை பிடிப்பதற்காக மொத்தம் 5 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன அதில் முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிலிருந்து வந்துள்ள விஜய் மற்றும் சுஜய் கும்கி யானைகள் இரட்டை சகோதரர்கள் கடந்த 1971-ஆம் ஆண்டு தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் ஒரே பிரசவத்தில் இருவரும் பிறந்தனர் 2 யானைகளையும் காட்டு யானை பிடிப்பது உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இரட்டை யானைகள் வருவதை எப்போதாவதுதான் பார்க்க முடியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த 2 யானைகளும் இணைந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது
பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில் கல்வி கட்டணத்தை குறைக்க கோரி இரண்டாம் நாளாக மாணவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் போக்குவரத்து துறையின் கீழ் செயல்பட்டு வந்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் சுகாதாரத்துறையில் கீழ் இயங்கும் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியாக மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த மருத்துவமனை தற்போது கொரோனா சிறப்பு மருத்துவமனையாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரியாக அறிவிக்கப்பட்டும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணமான 411,000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் அரசு கல்லூரியில் வசூலிக்கப்படும் 13,600 ரூபாயை மட்டுமே கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் தமிழக அரசிடம் கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்வி கட்டணத்தை குறைக்க கோரி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இரண்டாம் நாளாக பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சத்தியமங்கலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் 1,890 வாழைத்தார்கள் 415,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது. செவ்வாழை, ரஸ்தாளி, தேன் வாழைத்தார்கள் நல்ல விலைக்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பவானிசாகர், புஞ்சை புளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிட்ட வாழைத்தார்களை சத்தியமங்கலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நடைபெறும் வாழைத்தார் ஏலத்திற்கு விவசாயிகள் கொண்டு வருவது வழக்கம். நேற்று நடைபெற்ற ஏலத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பூவன், செவ்வாழை, தேன் வாழை உள்ளிட்ட 1,890 வாழைத்தார்களை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். வாழைத்தார்களை ஏலம் எடுக்க கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் வந்திருந்தனர். ஏலத்தில் கதலி வாழை கிலோ 18 ரூபாய்க்கும், நேந்திரன் கிலோ 15 ரூபாய்க்கும், தேன் வாழைத்தார் 1,460 ரூபாய்க்கும், செவ்வாழை 610 ரூபாய்க்கும், பூவன் 330 ரூபாய்க்கும் ஏலம் போனது. மொத்தம் 1,890 வாழைத்தார்கள் 415,000 ரூபாய்க்கு விற்பனையானது. செவ்வாழை, ரஸ்தாளி, தேன் வாழை ரக வாழைத்தார்கள் நல்ல விலைக்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வாழைத்தார்களை ஏலமெடுத்த வியாபாரிகள் வாகனங்களில் பாரம் ஏற்றி விற்பனைக்காக தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கு பழங்களை கொண்டு சென்றனர். வத்தலக்குண்டு அருகே மக்கள் நடமாடும் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த பெண் உள்பட 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நெல்லூர் மற்றும் எம் வாடிப்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பட்டிவீரன்பட்டி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்று சோதனை நடத்திய போலீசார் முத்தாளம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்த 2 கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலும் நல்லாம்பிள்ளையைச் சேர்ந்த தமிழ்குமார், எம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த பாக்யலட்சுமி ஆகியோரது வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 8 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நிலக்கோட்டை நீதித்துறை நடுவர் மன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே புதிய தார் சாலை அமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த தென்கரைக்கோட்டை ஊராட்சி வடகரை முதல் காமராஜர் நகர் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதம மந்திரி கிராம சாலைகள் வளர்ச்சி திட்டத்தின் 2 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. புதிய தார் சாலை அமைப்பதற்காக சாலை முழுவதும் JCP இயந்திரம் மூலம் ஜல்லிக்கற்கள் பேர்த்து எடுக்கப்பட்டு நீண்ட காலமாகியும் இதுவரையிலும் சாலை அமைக்கும் பணிகள் முழுமையாக தொடங்கப்படவில்லை. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து கிடப்பதால் இந்த வழியாக செல்லுகின்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரமலான் திருநாளன்று நடைபெறவுள்ள CBSE தேர்வுக்கான தேதியை மாற்றக்கோரி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கும் CBSE இயக்குநருக்கும் அவர் கடிதம் எழுதியுள்ளார். இந்த வருடம் மே மாதம் 14 தேதி ரமலான் பண்டிகை அறிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.
பிறை தென்படுவதை பொறுத்து ரமலான் திருநாள் ஒரு நாள் முன்னதாகவோ பின்னதாகவோ மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதை கணக்கில் கொள்ளாமல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை மே 13 மற்றும் 15 தேதிகளில் நடைபெறும் என அறிவித்துள்ளது. ரமலான் தேதிகள் மாறுகிற பட்சத்தில் இஸ்லாமிய மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் என தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய நெருக்கடி வராமல் இருக்க இப்போதே தேர்வு தேதிகளை மாற்றுமாறு தனது கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களும் நிப்பாட்டும். ஆனா அப்படி வாங்கிட்டு ஓட்டு போடுறது வந்து உண்மையிலே பெரிய ஒரு தப்பு. காசே வாங்க கூடாது, அது பெரிய ஊழல். அவங்க அவங்க பண்றதோட நம்ம பண்றதுதான் மிகப்பெரிய ஊழலா தெரியும். ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கிட்டோ அல்லது பொருட்கள் வாங்கிக்கிட்டோ நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகளை வந்து செஞ்சு கொடுக்கணும்னா யார்ட்டையும் கேட்க முடியாது. அதனால வந்து பணமோ பொருட்களோ வாங்காமோ நம்மளுடைய உரிமையை நம்மளே நிலைநாட்டணும்னா எந்த விதமான பணமோ பொருட்களும் வாங்காமல் நம்மளுடைய வாக்கினை பதிவு செய்ய வேண்டும். ஓட்டை விற்கக்கூடாது, நம்மளோட சுய உரிமை ஓட்டுங்கிறது. நமக்கு கிடைக்கிற சான்ஸை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதுக்காண்டி ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. ஓட்டை போய் கரெக்டான ஆளுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு போட வேண்டியதுதான். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தோன்றிய வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. கொடுக்குறதும் வாங்குறதும் நிற்காது. ஏன்னா வாங்குறது இருக்க வரைக்கும் தான் கொடுக்குறதும் நடக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பாப்பங்குளம் கிராமத்தில் 100க்கு மேற்பட்ட விவசாய மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக முறையாக மின்சாரம் விநியோகம் செய்யப்படாமல் அவ்வப்போது மட்டுமே மின்சாரம் வழங்கப்படுகிறது. அப்போதும் மின்சாரம் குறைந்த அழுத்த மின்சாரமாக வருவதால் மண்ணெண்ணை விளக்கை நம்பிதான் கிராம மக்கள் தங்களது வாழ்நாளை கழிக்கின்றனர். மேலும் தற்போதைய இளம் தலைமுறையினர் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் மின்சார வசதி கூட இல்லாமல் மாணவர்கள் விளக்கு ஒளியில்தான் தன் எதிர்காலத்தை நோக்கி செல்கின்றனர். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபாய் வீதம் வரி வைத்து மின்மாற்று அமைப்பதற்காக பரமக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மின் வாரிய அலுவலகங்களில் 3-4 முறை சென்று மனுக்கள் அளித்தும் அந்த கிராமத்திற்கு மின்மாற்றி அமைப்பதற்காக பொருட்களும் 2 மின்கம்பங்கள் மட்டுமே ஊண்டப்பட்டுள்ளது. மின்சார வாரியத்தில் இருந்து மின்மாற்றி அமைப்பதற்கான மின்சாதன பொருட்கள் கிராமத்தில் வந்து இறங்கி 10 ஆண்டுகள் கடந்துவிட்டதால் மின்சார பொருட்கள் அனைத்தும் துருப்பிடித்து காணப்படுகிறது. காற்று பொருளாக இருப்பதோடு கிராம மக்கள் தங்களது துணிகளை காய வைப்பதற்குத்தான் அந்த மின்கம்பங்கள் பயன்பட்டு வருகின்றன. இதனால் கிராமத்திலிருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்தும் எந்தவொரு பயனும் இல்லாமல் இருப்பதாக கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தற்போது டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லி பலவித நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் இன்னும் மின்சார வசதிகள் கூட இல்லாமல் கிராம மக்கள் பரிதவித்து வருவது கவலை அளிக்கிறது. இதனை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இருளில் மூழ்கி கிடக்கும் கிராம மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எங்க ஊர்ல டிரான்ஸ்பார் அமைக்கிறதுக்காக 2010ல் வந்து போல் ஊண்டினாங்க. ஆனால் போல் ஊண்டி இதுவரைக்கும் வந்து எந்தவித ஒரு ஆக்ஷன் எடுக்காம அப்படியே கிடக்குது. நாங்களும் பல முறை வந்து மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். நாங்கள் என் மனுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கையே கிடையாது. எங்களை கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் பரங்குடியில் போய் பாருங்க, சிக்கலில் உங்களோட ஜேவியை பாருங்க அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் போனாலுமே எங்களுக்கு வந்து ஒரு இதான இதே கிடையாது. எங்கள் ஊருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் தூங்க முடியாது, பகல் நேரத்தில் கூட வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அந்தளவுக்கு வேகு, இரவு நேரத்தில் கொசு தொல்லை தாங்க முடியாது. இப்போ படிக்கிறது கூட சரியான கரண்ட் வசதியே கிடையாது. வெறும் அரைக்கரண்ட் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, முதியவர்களை வச்சுக்கிட்டு எந்த நிலைமையில நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் பல முறையில் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரத்தில் வந்து மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுக்கு எங்களுக்கு வந்து தகுந்த ஒரு நடவடிக்கையே கிடையாது. கேட்டால் போங்க பார்த்துக்குறோம், போங்க செய்வாங்க, செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இப்போ கடந்த போன மாதம் 11ஆம் தேதி தான் கொண்டு கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. கரண்ட்டு ஃபுல்லாக அரைக்கரண்டாக இருக்குது. அரைக்கரண்டாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அப்புறம் கரண்டே இல்லாமல் போயிடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் வந்து கரண்ட்டுனால இந்த கொடுத்த மிக்சி கிரைண்டரு, வீட்டில் கொடுத்த டிவி, அந்த டிவி கூட ஓடாது. இப்போ கூட பாருங்கள், எங்கேயுமே கரண்டே கிடையாது. கரண்ட்டும் இல்லை, டிவி மிக்சி யார் வீட்டிலுமே ஒரு
நாலு மணி அஞ்சு மணி ஆனாவே எல்லா பேரும் ஆப்படி போட்டுவாங்க. எல்லாம் போட்டுக்கிட்டு கருக்காட்டுலாம் உட்கார வேண்டியது இருக்கு. இதெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து சீர் செஞ்சு கொடுக்கும் மாதிரி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பத்து வருஷத்துக்கு முன்னாடி 2010 இருந்தே வந்து மின்சாரம் வந்து எங்களுக்கு வந்து கம்மியானதாக வந்து இருந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து வீட்டில் வரி வச்சு ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபான்னு சொல்லி வரி வச்சு நாங்கள் அதை வந்து மேற்கொண்டு எங்கெங்கே போகணுமோ அங்கே வந்து போய் செஞ்சோம். இதில் வந்து சிக்கலில் பிடிஓ ஆஃபீஸ் கூட போனோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸ் கூட போய் மனு கொடுத்தோம். எங்கள் கிராமத்துலேருந்து வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய பிரச்சனை வந்து இன்னும் தீர்வாகலை. 2010 வந்து இது கூட ஜாமான்கள் கூட கொண்டு வந்து கிராமத்தில் இறக்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்குரிய மேற்கூறிய காரியங்களை வந்து எங்களுக்கு வந்து அப்படியே செய்யலை. அப்படியே வந்து எல்லாமே துருப்பிடிச்சு தான் கிடக்கு. இதனால் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வந்து பிள்ளைங்களுடைய படிப்பு வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. 5 மணி ஆயிடுச்சா எங்கள் வீட்டில் வந்து லைட் எரியாது. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்துலலாம் இருப்பாங்க. அவங்க வந்து விளக்கு பிடிச்சி தான் நாங்கள் இன்னும் படிக்கிறோம். 2021 வந்து எங்களுக்கு வந்து ஒளி வருமா வராதாங்கிற ஒரு கேள்விக்குறியில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் தான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்ட முடியும். இனிமேயும் எங்கள் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் மேற்கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும். எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து எப்படியாட்டு ஒரு தீர்வு வந்து கொடுக்கணும். அதை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பயிற்சி அளிப்பதற்காக சேலம் மாவட்டத்தில் உள்ள 250 பள்ளிகளுக்கு தலா 9000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலைப்பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. நடப்பு கல்வியாண்டில் கொரோனா பாதிப்பால் பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளும் செயல்படவில்லை. இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் 250 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு தலா 9000 ரூபாய் வீதம் நிதி ஒதுக்கி வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதில் 9-10 வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு தகுதியான தற்காலிக பயிற்றுநர்களை நியமித்து சிலம்பம், கராத்தே, ஜூடோ, தேக்வாண்டோ உள்ளிட்ட பயிற்சிகளில் ஏதாவது ஒன்றை 3 மாதங்களுக்கு கற்றுத்தர உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்காக தற்காலிக பயிற்றுநர்களின் 3 மாத ஊதியமாக 9000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தகுதியான பெண் பயிற்றுநர் கிடைக்காத பட்சத்தில் ஆண் பயிற்றுநரை நியமித்து அருகில் 2 பெண் ஆசிரியர்கள் மேற்பார்வையிடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிப்பதற்கான ஏற்பாடுகளையும் ஆயத்த பணிகளையும் செய்து வருகின்றனர். நடிகர் தனுஷின் புதிய திரைப்படத்தை ஓடிடி இணையதளத்தில் வெளியிட எதிர்ப்பு தெரிவித்து அவர் ரசிகர்கள் ஆவடியில் போஸ்டர் ஒட்டி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு சமயத்தில் பலரும் வீட்டில் முடங்கியதால் புதிய திரைப்படங்கள் இணையதளங்கள் வாயிலாக வெளியிடப்பட்டு வந்தன. இதற்கு திரையரங்க உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நடிகர் சூர்யாவின் சூரரை போற்று திரைப்படம் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்றது. தற்போது நடிகர் தனுஷ் நடித்துள்ள ஜெகமே தந்திரம் திரைப்படம் ஓடிடியில் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தை திரையரங்கில் வெளியிட வேண்டுமென தனுஷ் ரசிகர்கள் தயாரிப்பு நிறுவனத்திற்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, பட்டாபிராம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டி வருகின்றனர். தங்களுக்கு பிடித்தமான நடிகரின் திரைப்படம் வெளிவரும்போது போஸ்டர் ஒட்டிய காலம் போய் திரைப்படத்தை வெளியிட வேண்டாம் என போஸ்டர் ஒட்டும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ரசிகர்கள் வேதனை தெரிவித்தனர். பழைய வாகனங்களை திரும்பப் பெறும் சட்டத்தை வாபஸ் பெறாவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 15 ஆண்டுகள் கடந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வாகனங்களை திரும்பப் பெறும் சட்ட அறிவிப்பு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள கோவை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தமிழகத்தில் மட்டும் சுமார் 2 லட்சம் லாரி உரிமையாளர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் பாடி பில்டிங், லேத், பெயிண்டிங் ஒர்க் ஷாப் என லாரியின் உபத்தொழில்களை செய்யும் பணியாளர்கள் சுமார் 5 லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளனர். இந்த சட்டம் இயற்றப்பட்டால் பெரும்பாலான லாரி உரிமையாளர்கள் பெரும் கடன் சுமைக்கு ஆளாக்கப்படுவர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக இந்த சட்டத்தை வாபஸ் பெறாவிட்டால் போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கண்டிப்பா வந்துங்க, இதனால வந்து எந்த வளர்ச்சியும் ஆகாதுங்க. இப்போ 500 லாரி இருக்குது எங்கள் சங்கத்தில் வச்சுக்கோங்க, பழைய வண்டிங்க. அந்த 500 லாரி உரிமையாளர் போய் புது வண்டி சேர்ச்சி எடுக்க முடியுமா? அப்போ அந்த 500 குடும்பங்களுடைய வாழ்க்கைக்கு யார் என்ன வர முடியும்? இப்போ எனக்கெல்லாம் லாரி தொழில் தவிர வாழ்க்கை தொழில் தெரியாது. இப்போ நான் போய் வேறு என்ன தொழில் பண்ண முடியும்?
இது வந்து அரசு மறுபரிசீலனை செய்து இதை ஒத்தி வைக்க வேண்டும். இல்லைன்னா 25 வருஷம் மாடலாம் முதல்ல கொண்டாங்க, ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டாங்க. எடுத்தோன்னு 5 வருஷம் மாடல்னா இப்போ 2007 மாடல் வண்டி அடுத்த வருஷம் கட்டமாயிடும், அடுத்த வருஷம் 2006 மாடல் வண்டி கட்டமாயிடும். அப்போ பழைய வண்டி வச்சுருக்கவங்களுக்கு கடனை கட்டி விற்கிறப்போ பழைய இரும்புக்கு தான் போட்ட நிலைமை ஆகும். புது வண்டி மட்டும்தான் எடுத்து ஓட்டணுங்கிற நிலமையில அரசு நிர்பந்தப்படுத்துது ஒவ்வொரு லாரி உரிமையாளர்களையும். ஸ்கிராப் சிஸ்டத்தை கொண்டு வந்தால், 2005 மாடல் வரைக்கும் ஸ்கிராப் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் நாட்டில் முதுகு எலும்பு விவசாயம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக லாரி தான். லாரி இல்லைன்னு சொன்னால் விலைவாசி டபுள் மடங்கு ஏறிவிடும். ஆகையால் தாழ்மையோடு கேட்பதெல்லாம் மோடி அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கும் தாழ்மையோடு கேட்பதெல்லாம் இந்த ஸ்கிராப் சிஸ்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடாது. அப்படியே அப்படி நிறைவேற்றினால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என்பதை தாழ்மையோடு சொல்லி கேளுகிறேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் லாரிகள் பாதிக்கப்படும், பெயிண்ட் அடிக்கிற பெயிண்ட் செக்ஷன் பாதிக்கப்படும், ஒர்க்ஷாப்புகள் பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட அதில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார் என்பது தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன். என்எல்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் பொறியாளர்களை தேர்வு செய்வதில் தமிழர்களுக்கு அதிக வாய்ப்பு தர வேண்டும், என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலம் வீடு கொடுத்த மக்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 16ஆம் தேதி என்எல்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்யப்போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனத் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருந்தார். என்எல்சி சேர்மன் ராகேஷ்குமார் மற்றும் மனிதவளத்துறை இயக்குநர் விக்ரமன் உடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என வேல்முருகன் அறிவித்துள்ளார். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் 259 பதவிகளுக்கான அறிவிப்பினை வெளியிட்டு நேர்முக தேர்வுக்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து தேர்வில் பங்கெடுத்து வெற்றி பெற்றவர்கள் எண்ணிக்கையில் பெரும்பான்மையர்கள் தமிழர் அல்லாத பிற மாநிலத்தவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். மேலும் இங்கு என்எல்சியில் 750 பேரை இன்கோ சொசைட்டியிலிருந்து பணிநிரந்தரம் செய்யப்படும் என்கிற உறுதி தந்திருந்தார்கள். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒப்பந்த தொழிலாளர்களும் அப்ரண்டிஸ் முடித்தவர்களும் பணியில் இருந்த தொழிலாளர்களுடைய வாரிசாரர்களுக்குமான கோரிக்கைகளை முன்வைத்து நீண்ட நெடிய நாட்களாக போராடி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் என்எல்சி அதிபர் அவர்களுடன் 1 மணி நேரமும், என்எல்சி நிர்வாக இயக்குனர் டைரக்டர் பர்சனல் அவர்களுடன் 1 மணி நேரமும் 2 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடனடியாக 750 இன்கோ சொசைட்டி தொழிலாளர்கள் பணிந்திரம் செய்யப்பட்டு விரைவில் அதற்கான பணி உத்தரவு வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கான வீடு உடனடியாக 1000 வீடுகள் அவர்களுக்கு இங்கு தங்கி பணி செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அதுபோன்று தொழிலாளர்களுக்கு மருத்துவமனையில் சேர்ந்து ஒரு சிகிச்சைகள் அளிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். திருச்சி அருகே திருவானை கோயிலில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட 2 சிவலிங்கங்களை பக்தர்கள் பரவசத்துடன் சென்று தரிசனம் செய்து வருகின்றனர். பஞ்சபுத திருத்தலங்களில் நீர்த்தலமாக விளங்குவது திருவானை கோயில். இத்திருக்கோயில் கோச்செங்கட் சோழ மன்னனால் கட்டப்பட்ட முதல் மாடக்கோவில். இங்குள்ள சிவபெருமானை வழிபட நாள்தோறும் திருச்சி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். தற்போது கோயிலில் பல்வேறு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கோயில் வளாகத்தில் உள்ள நெற்களஞ்சியம் அருகே தங்க காசு புதையல் கண்டெடுக்கப்பட்டது. அதேபோல் தற்போது 3ஆம் பிரகாரத்தில் உள்ள குபேரலிங்கேஸ்வரர் சன்னதி அருகில் உள்ள காம்பவுண்ட் சுவற்றை இடித்தபோது மண்ணில் புதையுண்டு இருந்த 3 அடி உயரம் கொண்ட சிவலிங்கமும் 2.5 அடி உயரம் கொண்ட சிவலிங்கமும் கண்டெடுக்கப்பட்டது. தற்போது இந்த 2 சிவலிங்கமும் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருக்கும் புறவழிச்சாலையை திறக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மயானத்தில் மனு அளிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணாநகர் புறவழிச்சாலை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்து வந்தது. சாலையின் ஒரு பகுதி தனியாருக்கு சொந்தமானது என நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் புறவழிச்சாலை 5 ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் இந்த புறவழிச்சாலையை திறக்கும் வகையில் சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமலும் நடவடிக்கை எடுக்காமலும் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
தங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் அங்குள்ள கடம்பர் கோவில் பகுதியில் உள்ள மயானத்திற்கு ஊர்வலமாக சென்று அங்குள்ள ஒரு சிலையின் முன் தங்கள் மனுக்களை சமர்ப்பித்து போராட்டம் நடத்தினர். இச்சம்பவம் குளித்தலை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கொரோனா தொற்று பரவல் குறைந்ததையடுத்து சாமி தரிசனத்திற்கு பக்தர்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து திருப்பதியில் சுவாமி தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக பஸ் டிக்கெட்டுடன் தினமும் ரூபாய் 300 தரிசன டிக்கெட் விநியோகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தினமும் இந்த முறையில் 1000 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சென்னை, வேலூர், பெங்களூர், ஹைதராபாத், விஜயவாடா உள்ளிட்ட இடங்களிலிருந்து திருமலைக்கு செல்லும் பஸ்களில் ரூபாய் 300 தரிசன டிக்கெட் விநியோகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்தியால ஸ்டேட்ஸா பிகெஸ்ட் ஸ்டேட் நிலப்பரப்பு நிலப்பரப்பில் நிலப்பரப்பில் பெரிய மாநிலம் இப்பெல்லாம் கேட்டேன் ஐயோ திடீர்னு கேட்டது கஜேசதா சொல்ல உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மும்பை ஐ கான் கெட் தமிழ்நாட்டுக்குள்ளேயா பெங்களூர் தெரியல உத்தரப்பிரதேஷ் ஐயோ இதெல்லாம் எங்க அப்பா பார்த்தாருன்னா சமய கேவலமா கழுவி ஊட்டுவாரு குஜராத்தா ஹைதராபாத் கர்நாடகா பஞ்சாபா சொல்லுங்க கரெக்டா தெரியல அம்மா தமிழ்நாடு தானா உத்தரப்பிரதேஷ் குஜராத்தா டெல்லியா தமிழ்நாடு தமிழ்நாடு இல்ல கண்டிப்பா தப்பு தப்பா எதுக்கு சொல்லுங்க கேக்குறாங்க சொல்லிட்டு Don't ask these two things all you're very bad. இல்ல இல்ல சார் இல்ல வேணாம் வேணாம் ராஜஸ்தானா ராஜஸ்தான் தான் ராஜஸ்தான் 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 அதான் சொல்லிட்டாங்களே ராஜஸ்தான் தான் விருதாச்சலத்தில் மாநில அளவிலான அழகப்பா நினைவு சுழற்கோப்பை கைப்பந்து போட்டி தொடங்கியுள்ளது. விருதாச்சலம் சேலஞ்சர் கைப்பந்து கழகம் சார்பில் நகராட்சி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் ஆடவர் பிரிவில் சென்னை இந்தியன் வங்கி, சென்னை SRM பல்கலைக்கழகம், சென்னை சுங்கா இலாக்கா அணி, சென்னை ICF அணி ஆகிய 4 அணிகள் பங்கேற்றுள்ளன. மகளிர் பிரிவில் சென்னை SRM பல்கலைக்கழகம், ஈரோடு PKR கலைக்கல்லூரி அணி, டாக்டர் சிவந்தி கைப்பந்து அணி, சென்னை தமிழ்நாடு காவல்துறை அணி ஆகிய 4 அணிகள் பங்கேற்றுள்ளன. போட்டியை மாவட்ட துணை ஆட்சியர் பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் மாதா கோட்டையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. போட்டி தொடங்கும் முன்பாக காளையர்கள் அதிகாரிகள் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். தொடர்ந்து வாடிவாசல் காளைகள் சீறிப்பாய்ந்தன. போட்டியில் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த 400 மேற்பட்ட காளைகளும் 200 மேற்பட்ட காளையர்களும் பங்கேற்றுள்ளனர். காளைகளை அடக்கும் காளையர்களுக்கு விதவிதமான பரிசுகள் வழங்கப்படுகிறது. கொரோனா விதிமுறைகளை முறையாக பின்பற்றி போட்டி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த மாதம் பருவம் தவறி பெய்த பலத்த மழையால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் மதிப்பிலான நிலக்கடலை பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். மார்க்கெட் கடலையும் சரி இந்த நெல்லும் சரி எல்லாமே வீணாக போச்சு. இந்த நிலக்கடலை போட்டது வீணாக போச்சு. இப்போ மறுபடியும் எல்லாம் கடன் வாங்கி தான் மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு.
கூட காசு கொடுக்காம வழி இல்லாம தான் இப்ப எல்லாம் உழவு மாடல் வச்சு உழுது போட்டு எல்லாம் கலைச்சு போட்டு. அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டதால் டிராக்டர் வைத்து உழவு செய்ய வழியின்றி மாடுகளை கொண்டு ஏற்கலப்பை மூலம் நிலக்கடலை சாகுபடியில் நம்பிக்கையோடு ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்திலேயே கடலூர் மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில்தான் நிலக்கடலை உற்பத்தியும் ஏற்றுமதியும் அதிக அளவில் நடைபெறுகிறது. அதுவும் பட்டம் தவறி போறதுனால முறையான விளைச்சல் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சுற்றிய பகுதிகளான கரும்பராயன் கோட்டை, பாத்தம்பட்டி, மரமடக்கி, பரவக்கோட்டை, கோவிலூர், வம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஆண்டுதோறும் மார்கழி மாதங்களில் அதிக அளவில் நிலக்கடலை சாகுபடியில் ஈடுபடுவது வழக்கம். ஆலங்குடி அருகே உள்ள கரும்பராயன் கோட்டை, பாத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே மார்கழி பட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த நிலக்கடலை பயிர்கள் மழையால் சேதமடைந்ததால் சாகுபடிக்காக வாங்கிய கடனை கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வேறு வழியின்றி மீண்டும் தற்போது நிலக்கடலை சாகுபடியில் அப்பகுதி விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். டிராக்டர் வைத்து உழுவதற்கு தங்களிடம் பணமில்லாத காரணத்தால் வீட்டில் உள்ள காளை மாடுகளை கொண்டு ஏற்கலப்பை மூலம் உழவு செய்து நிலக்கடலைகளை விதைத்து வருகின்றனர். இதில் ஓரளவு மகசூல் கிடைத்தால்தான் ஏற்கனவே பெற்ற கடனையும் தற்போது விதைக்கடலைக்காக பெற்ற கடனையும் அடைக்க முடியும் என்றும் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு தற்போது பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலை பயிர்களுக்கு அரசு காப்பீடு வசதி செய்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் மனம் தளராமல் ஏற்கலப்பைகளை கொண்டு நிலக்கடலை சாகுபடியில் ஈடுபடும் புதுக்கோட்டை விவசாயிகள் இந்த வருடம் நல்ல மகசூல் பெற வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் சிறைகளில் உள்ள கைதிகளை அவர்களின் உறவினர்கள் சந்திக்க பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போது கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிறை கைதிகளை 10 மாதங்களுக்கு பிறகு அவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் சந்தித்து பேச அனுமதி வழங்கப்படுகிறது. சிறையில் உள்ள கைதிகளை பார்க்க வரும் உறவினர்கள் 24 மணி நேரத்திற்கு முன்பு புதுச்சேரியில் உள்ள ஏதேனும் ஒரு அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உறவினர்கள் நண்பர் உட்பட 4 பேருக்கு மட்டுமே பார்ப்பதற்கு அனுமதி தரப்படும் என்ற பல்வேறு நிபந்தனைகளை புதுவை சிறைத்துறை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை கிராமத்தில் ஓடும் ஆம்புலன்ஸிலேயே பெண்ணுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட்டு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கோட்டமாள மலைப்பகுதியில் குன்றி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணனின் மனைவி கிருஷ்ணமாளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இதையடுத்து அக்கிராமம் அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதால் சத்தியமங்கலம் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அக்கிராமத்திற்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கோகுலக்கண்ணன் மற்றும் மருத்துவ உதவியாளர் சங்கர் ஆகியோர் நிறைமாத கர்ப்பிணியான கிருஷ்ணமாளை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு கடம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது வெள்ளைத்தொட்டி என்ற இடத்திற்கு வந்தபோது கிருஷ்ணமாளுக்கு வலி அதிகமாகியுள்ளதால் மருத்துவ உதவியாளர் சங்கர், ஓட்டுநர் கோகுலக்கண்ணன் ஆகிய இருவரும் பிரசவம் பார்த்தனர். அப்போது கிருஷ்ணமாளுக்கு அழகிய பெண் குழந்தை பிறந்தது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஒசூர் அருகே அரசு பேருந்து மீது கிரேன் மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர். ஒசூர் அருகே கெலமங்கலம் சாலையில் ஜெனாபெங்டா பகுதியில் அரசு பேருந்து ஒன்று 40 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. ஓட்டுநர் திடீர் என பிரேக் பிடித்ததால் பேருந்தின் பின்னால் வந்த கிரேன் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தின் பின்புறத்தில் இருந்த பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். கிரேன் ஓட்டுநரின் சாமர்த்திய நடவடிக்கையால் அப்பகுதியில் நிகழ இருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மத்திகிரி காவல்துறையினர் வாகனங்களை ஒழுங்குபடுத்தி போக்குவரத்தை சீர்படுத்தினர். இதுகுறித்து அவர்கள் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு ரயில்வே எல்லை முழுவதும் ரயில் பாதைகள் மின்மயமாக்கல் பணிகள் 2023 டிசம்பர் மாதத்தில் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய ஜான் தாமஸ், இயற்கை எழில் நிறைந்த மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் ரயில்களில் இயற்கை அழகினை ரசித்திட கண்ணாடி வேய்ந்த கூரையுடன் கூடிய ரயில் பெட்டிகள் இணைக்கப்படும் என தெரிவித்தார். சமிக்கை மற்றும் தொலைத்தொடர்பு பணிகளுக்காக ரூபாய் 146 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் இது ரயில்களை பாதுகாப்பாக இயக்க உதவும் எனவும் தெரிவித்தார்.
இந்த நிதியாண்டில் தெற்கு ரயில்வேக்கு புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக 3,855 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 27 புதிய ரயில் திட்டங்கள் 30,961 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். திருத்துறைப்பூண்டி நகர்ப்பகுதிகளில் உள்ள 32 குளங்களை தூர்வாரி சுத்தம் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்குட்பட்ட 32 குளங்கள் தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரை மற்றும் கோரைகள் மண்டி கிடக்கின்றன. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதாகவும் குளத்தில் உள்ள நீர் மாசடைந்து காணப்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குளங்கள் இருக்கும் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளாக குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நகராட்சி நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் நகராட்சி குளங்களை உடனடியாக தூர்வாரி சுத்தம் செய்து நிலத்தடி நீரை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். பெண்ணாடம் அருகே சாலையில் நின்றிருந்த கார் திடீர் என எரிந்ததால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் கீழ புது தெருவை சேர்ந்த பாலா என்பவர் தனது டாடா இண்டிகோவை கார் பழுது பார்க்கும் கடையின் அருகே நிறுத்தியிருந்தார். நேற்று இரவு திடீர் என கார் தீப்பிடித்து எரிந்தது. இதை எரிந்த அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து தீப்பற்றி எரிந்த காரின் மீது தண்ணீரை ஊற்றி அணைக்க முயற்சி செய்தனர். இதில் காரின் வெளிப்பகுதி மற்றும் உள்பகுதி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. சம்பவம் குறித்து பெண்ணாடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீர்காழி அருகே 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செம்மங்குடி தர்மராஜ மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா செம்மங்குடி கிராமத்தில் அருள்மிகு தர்மராஜா மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் தீமிதி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். கடந்த ஜனவரி 29ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் அம்பாள் வீதி உலா நடைபெற்றது. 7ஆம் நாளான நேற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் அலகு காவடிகள் எடுத்து வந்து அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மாவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். விழாவில் 100,000+ பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பராமரிக்கப்பட்டு வந்த பச்சிளம் குழந்தை மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி பிறந்த 15 நாட்களே ஆன குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. அந்த குழந்தைக்கு அடிப்படை பரிசோதனைகள் அனைத்தும் செய்து பராமரிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு மிருத்தூன் என பெயரிட்டு தலைமை மருத்துவமனை முதல்வர் வள்ளி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரிடம் ஒப்படைத்தார். கடந்த 2020ஆம் வருடம் முதல் தற்போது வரை பெற்றோரால் கைவிடப்பட்ட 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் என 7 குழந்தைகள் அரசு மருத்துவமனையால் பராமரிக்கப்பட்டு குழந்தைகள் நல அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 1,000+ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு கடந்த வாரம் முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வகுப்புகள் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் உள்ள புளிய மரங்களில் குரங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மாணவிகள் மதிய உணவு இடைவேளையின் போது மரத்தில் உள்ள குரங்குகள் மாணவிகளை உணவருந்து விடுவதில்லை. குரங்குகள் உணவுகளை எடுத்துச் செல்வதும் திடீரென வகுப்புகளுக்குள் நுழைந்து இடையூறு செய்வதும் மாணவிகளை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என மாணவிகளின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவல் பற்றிய அச்சம் தேவையில்லை எனவும் விருப்பப்படும் மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வரலாம் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் பகுதியில் துவக்கப் பள்ளியை தரமுயர்த்தி நடுநிலைப் பள்ளியாக மாற்றப்பட்ட நிலையில் அதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீடு என்பது இந்தியாவே வியந்த ஒன்று என குறிப்பிட்டார். கொரோனா பரவல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பள்ளிகள் நடைபெறுவது முக்கியம் எனவும் விருப்பப்பட்ட மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வரலாம் என அரசு அறிவித்துள்ளதால் மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் கூறினார். பள்ளிகள் நடைபெற வேண்டும், குழந்தையுடைய கல்வி சிறக்க வேண்டும். அண்டை மாநிலங்களும் அனைத்து வகுப்புகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் படிப்படியாகத்தான் திறந்து கொண்டிருக்கிறோம். விருப்பப்பட்ட மாணவர்களால் வரலாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே எந்த அச்சமும் தேவையில்லை.
திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளி விழாவில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்தவர்களில் வாகனங்கள் சாலையின் நடுவில் நிறுத்தப்பட்டதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அவ்வழியே சென்ற இரண்டு ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டன. போக்குவரத்து போலீசார் வாகன போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தி ஆம்புலன்ஸ்க்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டு போட்டியில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி பெற்ற காளைகள் மட்டுமே பங்கேற்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தமபாளையம் அருகே உள்ள ஐயம்பட்டியில் நாளை 7ஆம் தேதி நடக்கவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் அடையாள அட்டை உள்ள 600 ஜல்லிக்கட்டு மாடுகளும் 300 வீரர்களும் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவர். ஒவ்வொரு குழுவிலும் 50 வீரர்கள் இடம்பெறுவர். அவர்கள் 75 நிமிடம் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நாளை நடக்கவிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் நடைபெற்ற உங்கள் தொகுதியின் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் மேடைக்கு வரும் பாதையில் அமைக்கப்பட்டிருந்த வாழைத்தார் கரும்பு தோரணத்தை பிடுங்கி எடுத்து செல்ல அக்கட்சியினர் போட்டா போட்டி போட்டது வியப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக பிரச்சார மேடைக்கு வரும் பாதையில் வாழை மரங்கள் மற்றும் கரும்பு தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசி முடிந்து கிளம்பிய சில நொடிகளில் கூட்டத்திற்கு வந்திருந்த மக்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்த வாழைத்தார்களில் இருந்த வாழைகளை போட்டி போட்டிக் கொண்டு எடுத்து சென்றனர். இதில் சிலரிடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. சிலர் கத்தியை கொண்டு வந்தும் சிலர் கையில் கிடைத்த கற்களை கொண்டும் வாழைத்தரை வெட்டி எடுத்தனர். குறிப்பாக பெண்கள் வாழைத்தரனை அதிக அளவில் தலையில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் சென்றனர். காலையில் மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருந்த வாழை மர தோரணம் நிகழ்ச்சி முடிந்த சில வினாடுகளில் அலங்கோலமாக மாறியதை காண முடிந்தது வருத்தத்தை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய கண்மாயாக ஆர்எஸ் மங்கலம் கண்மாய் உள்ளது. ஏந்தில், குயவனேந்தில், பொட்டக்கோட்டை, பனிக்கோட்டை, புலிவிரன் தேவன் கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் உள்ள விவசாயிகள் ஆர்எஸ் மங்கலம் கண்மாயில் சேகரிக்கப்படும் மழைநீர் மூலம் நீர்ப்பாசனம் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஆர்எஸ் மங்கலம் கண்மாய் முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வெளியேறி வருகின்றனர். இதனால் ஆர்எஸ் மங்கலம் பரமக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் காட்டாற்று வெள்ளம் போல் சாலையை கடந்து செல்கின்றது. இந்த சாலை வழியாக வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் கடந்து செல்வதோடு அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மேம்பாலம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வந்தவாசியில் பாதுகாப்பு பணிக்கு வந்த 3 பெண் காவலர்கள் மூதாட்டிக்கு உதவிய சம்பவம் பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது. வந்தவாசியில் நிகழ்ச்சிக்காக பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மூதாட்டி மற்றும் அவரது மகன் பேருந்தில் ஏற வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். இதைக் கண்ட பாதுகாப்பு பணியில் இருந்த ஜெயசித்ரா, கலையரசி, கலைமுதி ஆகிய 3 பெண் காவலர்கள் வயது முதிர்ந்த மூதாட்டி மற்றும் அவரது மகனை அழைத்து சென்று உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்து உதவினர். பின்னர் பேருந்தில் ஏற அவர்களுக்கு உதவி செய்து ஊருக்கு அனுப்பி வைத்தனர். கேரள மாநிலம் இடுக்கி அணை நீர் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும் மூலமுற்றம் நீர்மின் நிலையத்தின் 4வது ஜெனரேட்டர் மின் உற்பத்தியின் போது வெடித்து சிதறியது. விபத்து காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. உற்பத்தி பழு அதிகமானதால் இந்த விபத்து ஏற்பட்டது எனவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் கேரள மின் வாரியம் தகவல் வெளியிட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி அருகே 13 வயது சிறுமியை கடத்திச் சென்றவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் வெள்ளக்குடி மேலத்தெருவை சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை கடந்த ஜனவரி மாதம் கடத்திச் சென்றுள்ளார். இந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்த போலீசார் சிறுமியை காரைக்கால் பகுதியில் இருந்து மீட்டதோடு கார் ஓட்டுநர் விக்னேஷ் கண்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி மகா மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருட ஜல்லிக்கட்டு விழா நாளை நடைபெறவுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டில் பங்குபெறும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுப் பொருட்களாக தமிழர்களின் பாரம்பரியமான வேஷ்டி துண்டுகளை பரிசுகளாக வழங்க உள்ளதாக அம்மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை மாவட்ட செயலாளர் காத்தான் தெரிவித்துள்ளார்.
சென்னை மதுரவாயில் சன்னதி தெருவை சேர்ந்த பாரதி தனது வீட்டில் 24 பவுன் நகைகளை வைத்திருந்தார். வீட்டை சுத்தம் செய்யும் போது தான் வைத்திருந்த 24 பவுன் நகைகள் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்தார். எங்கு தேடியும் நகை கிடைக்காததால் அதுகுறித்து மதுரவாயில் போலீசாரிடம் புகார் கொடுத்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி கடைக்குள் புகுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையிலிருந்து காய்கறி ஏற்றி வந்த லாரி ஒன்று கருமத்தூர் சாலையில் நிலைதடுமாறி கட்டுப்பாட்டை இழந்தது. மினி லாரி மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய லாரி அருகே இருந்த கடைக்குள் புகுந்தது. இதில் லாரி ஓட்டுநர் சிவசாமி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து செக்கானூர் அணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகரில் சசிகலாவை வரவேற்று ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே செந்தல்குடியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் அதிமுக அடையாள அட்டையுடன் சசிகலாவிற்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியுள்ளனர். விருதுநகரில் சசிகலாவை அதிமுக பொதுச்செயலாளர் என குறிப்பிட்டும் சின்னம்மா என்று குறிப்பிட்டும் தொண்டர்களை காக்க வருக தாயே என்று குறிப்பிட்டும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த காட்டுக்குப்பம் பகுதியில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அங்குள்ள மளிகை கடையில் புகுந்து விலை உயர்ந்த சிகரெட் பாக்கெட்டுகள் குளிர்பானங்களை திருடிச் சென்றுள்ளனர். கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் இது பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஓமலூரில் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் சார்பாக பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அனைத்து விதமான நோய்களுக்கும் பரிசோதனைகள் செய்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மருந்து மாத்திரைகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காவல்துறையினர் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேட்டூர் அணையின் நீர்வரத்து கடந்த சில தினங்களாக கனிசமாக குறைந்து வருகிறது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் அளவு குறைந்துவிட்டதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 377 கன அடியாக குறைந்த நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 105.48 அடியாக உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் மாதத்திற்கு 6 நாள் மட்டுமே வேலை வழங்குவதை கண்டித்து அகில இந்திய விவசாயிகள் தொழிலாளர் சங்கத்தினர் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் வேலை அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினா்.